வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ யாராவது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடறானு வச்சிங்களா, அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ப்ளே பண்ணும்போது திடீர்னு வந்து சென்சார் வந்து இது மாதிரி க்ளோஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலரில் வந்துடும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இது மாதிரி சென்சாரால் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிங்க. இது மாதிரி செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அப்படி டெவலப்பர் ஆப்ஷன் இல்லைன்னா அபவுட் ஃபோனுக்கு போயிங்க. அபவுட் ஃபோனில் போயிட்டு இங்கே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஆப்ஷன் பார்த்திங்களா, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பில்ட் நம்பர்னு இருக்கும். உங்களுக்கு எம்ஐ ஃபோன் வேறு ஃபோனாக இருந்தால் எம்ஐ வெர்ஷன் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் தேடிக்கலாம். இப்போ பில்ட் நம்பர் மேலே நீங்கள் ஒரு 7-8 முறை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குயிக் செட்டிங் டெவலப்பர் டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்சார் ஆஃப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, இந்த சென்சார் ஆஃப் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்களா, சென்சார் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து வந்துக்குது. இது மேலே நீங்கள் இதை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ளே பண்ணுங்களா, இதுமாதிரி ப்ளே பண்ணுங்களா. இப்போ நீங்கள் சென்சாரில் ஏதாவது டச் ஆனாலுமே வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஈஸியாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ப்ளே ஆகும்போது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுதுன்னா அதை தடுத்து கொள்ள முடியும். இது ஒரு மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிக்கங்க, ஒரு லைக் போட்டுக்குங்க, கமெண்டில் எஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.